வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க புருஷனும் பண்டாட்டியும், பிள்ளைகளோட்ட ஒரு நல்ல நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் சுபிக்ஷம் ஒற்றுமை நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வேணும், நமக்கு நல்ல ஆரா பவர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வசம்பூன்னு கேட்டால் தருவாங்க நாட்டு மருந்து கடையில் வசம்பு, அந்த வசம்பு ஒரு சின்ன துண்டு அது கூட வச்சுருங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பதிவை பார்க்கணும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நமக்கு இருக்குது. என்ன தெரியுமா, நம்மலாம் பெரியவங்க செய்த சில விஷயங்களை நம்ம செய்ய மறந்துடுறோம். நம்மக்கிட்ட வர்ற இந்த பிரார்த்தனைகளில் ரொம்ப எளிமையாக, பண செலவு இல்லாமல், நேர செலவு இல்லாமல், திரேக கஷ்டம் அதிகமாக படாமல் நல்லா வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு நான் கற்றுத்தர போகிறேன். இப்போது பாருங்கள், சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க புருஷனும் பண்டாட்டியும், பிள்ளைகளோட்ட ஒரு நல்ல நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று மன அழுத்தம், நல்ல தூக்கம் வராது, நல்ல வருமானம் வராது, ஆரோக்கியம் இருக்காது, அப்பப்போ வர வரும்படியெல்லாம் உடம்பு சரியில்லாமையே போயிட்டுருக்கோம், அதுக்கே டாக்டர்கிட்டே செலவு பண்ணிகிட்ருப்போம். இதெல்லாம் என்ன காரணம்னா நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நம்மளை பார்த்து நிறைய பேர் பொறாமல் போடுவாங்க, நம்ம ரெண்டு ட்ரெஸ் நல்லா போட்டாலே போதும், அதை பார்த்த உடனே கண்ணார் வரும். நம்ம நல்லா பேசிகிட்டு இருந்தாலே போதும், குணவன் மனைவி நம்ம வெளியில் போகும்போது ஸ்கூட்டரில் நம்ம சந்தோஷமாக சிரித்து ரெண்டு வார்த்தை பேசிக்கிட்டு நம்ம போனாலே பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பார்த்து பொறாமப்பட்டு அதனாலே ஒரு கண்ணார் வரும். இதிலேருந்து மீள்றது எப்படி? சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது நல்ல ஒரு பொருள் வாங்கி வச்சுருந்தோம்னாக்கா அதை பார்த்தோன்னே நமக்கு கண்ணார் வரும். இதிலேருந்து நம்ம மீண்டு வந்து நல்ல நிலையில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படி வசதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அழகாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரோக்கியம் இருந்தாலும் பரவாயில்ல, அறிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை பார்த்து கண்ணாறு வரக்கூடாது. நம்ம வீட்டில் சுபிக்ஷம் ஒற்றுமை நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வேணும், நமக்கு நல்ல ஆரா பவர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை நான் சொல்லித்தரேன். இது கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னா, ஒரு பவுல், ஒரு கண்ணாடி குடுவை, ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்டிலே இருக்கும் அது, அதை எடுத்து நல்லா கழுவி துணி வச்சு பஞ்சு துணி மாதிரி காட்டன் துணி வச்சு தொடச்சிடுங்க. வீட்டில் ஹாலில் நடு சென்டரில் அது கொண்டு வந்து வைங்க, வச்சுட்டு ஒரு ஸ்டூலில் வைங்க, எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லோரும் பார்க்கணும் அந்த மாதிரி இதை வைங்க. அதில் ஒரு எலுமிச்சம்பழம், வடு இல்லாமல், அதில் கருப்பு புள்ளிகள்லாம் இல்லாமல், அழகான ஒரு ரவுண்டு, நல்ல ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற நல்ல நல்ல ஒரு பழத்தை அதில் வைங்க. வசம்புன்னு கேட்டால் தருவாங்க நாட்டு மருந்து கடையில் வசம்பு, அந்த வசம்பு ஒரு சின்ன துண்டு அது கூட வச்சுருங்க. மூணாவது முக்கியமாக கல் உப்பு. கல் உப்பு கடையில் போய் வாங்குங்க. நம்ம சமையலுக்கு வந்து இந்த சால்ட்டு வாங்குறோம் இல்லையா, அந்த சால்ட்டு இல்லை, அதை உபயோகப்படுத்தக்கூடாது. வெளிநாட்டில் வாழக்கூடிய அன்பர்கள் கூட இந்த கல் உப்பு கிடைக்கும், எலுமிச்சம்பழம் ஈஸியாக கிடைக்கும், வசம்பும் கிடைக்கும், கல் உப்பும் கிடைக்கும். இதை வந்து அந்த கண்ணாடி பவுலில் வச்சு அந்த எலுமிச்சம்பழமும் அந்த வசம்பும் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்ல நிரம்ப அந்த கல் உப்பு போடுங்க, போட்டு வச்சுருங்க. அழகாக இருக்கணும், அது பார்க்குறதுக்கே ரொம்ப கல் உப்பு ரொம்ப சுத்தமாக வெள்ளை வெளிச்சின்னு பளிச்சின்னு இருக்கணும். அதை பார்க்குறவங்க எல்லாருமே அதை பார்த்து சந்தோஷப்படணும். அதில் ஒரே ஒரு சென்டரில் ஒரே ஒரு ரோஜா பூ அழகுக்காக வைங்க, போதும். இதை வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும், வர்றவங்க உங்களை பார்க்க மாட்டாங்க, வர்றவங்க உங்களை பார்க்க மாட்டாங்க, நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்க மாட்டாங்க, உங்கள் வசதியை பார்க்க மாட்டாங்க, நிறைவான உங்கள் வாழ்க்கையை பார்க்க மாட்டாங்க, அதை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. இதை பார்த்த உடனே இந்த பொறாமையெல்லாம் ஓடி போயிடும், திருஷ்டியெல்லாம் கழிஞ்சிடும். பார்க்குறதுக்கும் வீட்டில் ஒரு அழகான ஒரு பொருள் வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்லுவீங்க, ஒரு ஃப்ளவர் பாட் வச்ச மாதிரி ஒரு அழகு உருளி சொல்லும் இல்லையா, அந்த கண்ணாடி உருளி அதை வச்சுருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு பிறகு என்ன ஆகுனா வீட்டில் நல்ல எனர்ஜி வரும், பாசிட்டிவ் எனர்ஜி வரும், வீட்டில் ஒற்றுமை வரும், வீட்டில் செல்வம் நிலைக்கும், சண்டைங்கிறதே வராது,
உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சு கேட்பாங்க, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சு கேட்பாங்க. முரட்டுத்தனமான பிள்ளைகள்லாம் நிறைய இருக்குது. நிறைய வெளிநாட்டில் வாழ்கிற பிள்ளைங்க, நம்ம ஊரில் வாழ்கிற பிள்ளைங்கள்லாம் சொல்கிற பேச்சு கேட்காமல் இப்போல்லாம் இந்த காலத்தில் இருக்காங்க. எனி டைம் மொபைல், எனி டைம் மொபைல், மொபைல் வச்சு பார்த்துட்டு பார்த்துட்டு தூங்கும்போது கூட காதலில் அப்படி வச்சுக்கிட்டு ஹெட்ஃபோனை வச்சுட்டு தூங்குறாங்க. ஆஃப் பண்ணுறதும் கிடையாது, அதுக்கே மறந்து போகிறாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் உங்கள் பேச்சு கேட்பாங்க, நல்லதெல்லாம் பார்ப்பாங்க, நல்லதெல்லாம் செய்வாங்க, நல்ல பழக்கத்துக்கு மீண்டு வருவாங்க. நீங்களும் கூட அது மாதிரி வருவீங்க. உங்களுக்கு கூட சில நேரத்தில் அப்படி இருக்கும். நீங்கள் இருக்கிற மாதிரி தான் உங்கள் பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா. ஆனால் நம்மளே மாறணும். நம்ம மாறும்பொழுது நம்ம பிள்ளைங்க நம்மளுக்காக நம்ம மாதிரி மாறுவாங்க. அதனால் நம்ம எண்ணத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறது, நம்ம எதிர்காலத்தை நல்லா வச்சுக்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த உப்பு பரிகாரம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய நான் சொல்லித்தரேன். நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. அடுத்த பதிவில் தண்ணி பரிகாரம் சொல்கிறேன். அதில் தண்ணியில் நம்ம வந்து எப்படி இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக தண்ணியில் இந்த பரிகாரத்தை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக சண்டை இல்லாமல் நல்ல எனர்ஜியை, குட் எனர்ஜியை நம்ம ஈர்க்கிறது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன். இதுவே உங்களுக்கு வந்துடும், இதுலேயும் வரல எனக்கு அப்படின்னாக்கா, நேரம் செலவில்லாமல், உழைப்பு இல்லாமல், பண செலவு இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய அநேக பரிகாரங்களை சொல்கிறேன். கேட்டுக்கிட்டு நல்லா வாழக்கூடிய வகையில் நீங்கள் வாழுங்க. ஓம் சாய்ராம். பாபா தரிசனம், பாப விமோசனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மறப்பார்கள். ஜாய் சாய்ராம்.